ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் காளான் எப்படி க்ளீன் பண்ணுறது பற்றியும் அதனுடைய நன்மைகள் பற்றியும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் க்ளீன் பண்ணுறதுக்கு டூ மெத்தட்ஸ் சொல்கிறேன் அதில் ஃபஸ்ட்டு மெத்தடை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்து காம்பை சுற்றி காளானில் வந்து ஒரு தின் லேயர் இருக்கும் அந்த தின் லேயரை வந்து இது மாதிரி ஒரு கத்தி எடுத்து ரிமூவ் பண்ணிடுங்க அந்த தின் லேயரை ரிமூவ் பண்ணிட்டா அதுக்கு மேலே இருக்கிற அழுக்கும் கருப்பு கருப்பாக டாட்ஸ் இருக்கும் அந்த டாட்ஸும் எல்லாமே ரிமூவ் ஆகிடும் இது மாதிரி தின் லேயரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ண ரொம்பவே நல்லதுங்க பாருங்கள் இது மாதிரி சுத்தமான காலை நம்மளுக்கு கிடைச்சிடும் அடுத்த மெத்தடில் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது மாதிரி மேலே வந்து லைட்டாக நீங்கள் ரப் பண்ணும்போது அதுக்கு மேலே இருக்கிற க அழுக்கும் கருப்பு புலிகளும் போயிட்டு நம்மளுக்கு வந்து இது மாதிரி சுத்தமாக கிடச்சிடும் நீங்கள் ரொம்ப அழுத்தி தேய்க்காதீங்க லைட்டாக தேய்ச்சாவே போதும் அது மேலே இருக்கிற எல்லா அழுக்கும் போயிடும் இந்த முறையில் நீங்கள் காளான கிளீன் பண்ணிட்ட பிறகு ஒரு பவுலில் வந்து காளான சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு தண்ணீரை வந்து நீங்கள் சூடு படுத்தி எடுத்துக்கோங்க சூடு வந்து ரொம்ப அதிகமாக நல்ல மிதமான சூடு இருந்தால் போதும் அந்த தண்ணீரை வந்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அரை லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க இதில் லெமன் எதுக்கு சேர்க்குறோன்னா இது வந்து காலன் வந்து ரொம்ப சீக்கிரமாக கருப்பு ஆக்குறதையும் தடுக்கும் அதே மாதிரி வந்து இதில் இருக்கிற பேக்டீரியாலாம் அழிஞ்சி போயிடும் அதுக்காக தான் நம்ம லெமன் சேர்க்குறோம் நீங்கள் இது உடனே ஒரு அலசி அலசி எடுத்துடுங்க நீங்கள் தண்ணியில் அதிக நேரம் விட்டிங்கன்னா காளன் வந்து தண்ணி உறிஞ்சிக்கிற தன்மை இருக்கிறதுனால அது வந்து தண்ணி உறிஞ்சிக்குச்சோன்னா நீங்கள் குக் பண்ணும்போது காளான் வேகாமல் ரப்பர் மாதிரி ஆகிடும் அதனால் வந்து சீக்கிரமாக தண்ணியிலேருந்து எடுத்துடுங்க பாருங்க நம்மளுக்கு இது மாதிரி சுத்தமான காலன் கிடைச்சிடுச்சு இப்போது நீங்கள் இது குக் பண்ணுறதுக்கு எப்படி கட் பண்ணலான்னா ஒவ்வொரு காலனையும் நாலு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த காலனை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த காலனை யூஸ் பண்ணி நம்ம வந்து மஷ்ரூம் கிரேவி பண்ணலாம் மஷ்ரூம் பிரியாணி இது மாதிரி ரெசிபி எல்லாம் பண்ணலாம் மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகிறதுனால நம்ம அடுத்த வீடியோவில் எப்படி கிரேவி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம காலனை வந்து டெய்லி உணவில் சேர்க்கறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்க்கலாம் காளான்களில் பல வகை இருக்குது அதில் ஒரு சில வகை காலன்கள் வந்து விஷத்தன்மை வாய்ந்ததாக இருக்குது விஷத்தன்மை உடைய காலன்கள் வந்து நம்ம சமைக்கிற காலன்களை விட நிறம் வந்து அதிகமாகவும் அதே மாதிரி துர்நாற்றம் வீசக்கூடியதாகவும் இருக்கும் அந்த மாதிரி காலன்களில் வந்து நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது கடைகளில் வந்து சமைக்கிறதுக்கான காலன்கள் வந்து விற்பாங்க அந்த காலன்களை வாங்கி நீங்கள் குக் பண்ணிக்கோங்க நீங்கள் தெரியாமல் விஷத்தன்மை வாய்ந்த காளன்களை சாப்பிட்டீங்கன்னா சமையலுக்கு யூஸ் பண்ணுற சோம்பு வச்சு கஷாயம் பண்ணி கொடுங்க இப்போது காலன் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி பார்க்கலாம் நம்ம காளனை சாப்பிட்றதுனால அது ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பை கரைச்சி ரத்தத்தை சுத்தப்படுத்தும் அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும் இதில் விட்டமின் கேஇடிசி இருக்கிறதுனால இது உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது அதே மாதிரி காளன் வந்து இதயத்தை பாதுகாக்க ஒரு சிறந்த உணவாக இருக்குது பெண்களுக்கு ஏற்படுகின்ற மார்பக புற்றுநோயை சரி செய்யவும் இந்த காளான் வந்து ரொம்பவே உதவியா இருக்கு உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களுடைய டெய்லி உணவுல காளான் சேர்க்கறதுனால அவங்களுடைய உடல் எடையும் குறையும் சர்க்கரை நோயாளிகளுக்கும் காளான் ரொம்பவே நல்லது இது போல் இன்னும் நிறைய நன்மைகள் வந்து காளான் சாப்பிட்றதுனால இருக்குது காலன் சாப்பிட்றதுனால இவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் ஒரு சிலர் வந்து காலனை சாப்பிட்றது தவிர்ப்பது ரொம்பவே நல்லது யார் காளனை சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பால் கொடுக்குறவங்க வந்து இதை தவிர்த்தா ரொம்பவே நல்லது ஏன்னா காளான்க்கு வந்து பால் பட்டது வைக்கிற தன்மை இருக்கிறதுனால பால் கொடுக்குறவங்க வந்து இதை தவிர்ப்பது வந்து ரொம்பவே நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதுபோல் பல வீடியோக்களை பார்க்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்